வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே சீன விவகாரத்தில் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசையும் மீறி மத்திய அரசுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக பாராட்டு தெரிவித்துள்ளார் லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்கள் மீது சீன படையினர் நடத்திய தாக்குதலில் இருபது வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த விவகாரத்தில் பாஜகவை காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது இதற்கிடையே சீன விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி உட்பட அகில இந்திய தலைவர்களும் தமிழகத்திலிருந்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மோடி அரசை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடுமையாக விமர்சித்து பேசியதுடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார் ஆனால் காங்கிரசின் கூட்டணி கட்சியான திமுக தலைவர் மு ஸ்டாலின் சீன விவகாரத்தில் பிரதமர் மோடி எடுக்கும் முடிவுகளுக்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக பாஜகவை விமர்சிக்காததுடன் சீன விவகாரம் தொடர்பாக எவ்வித கேள்விகளையும் எழுப்பாதது காங்கிரஸ் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது பாஜகவை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் இருபது எம்பிக்களை வைத்திருக்கும் திமுகவுடன் நல்லுறவு பேணுவதையே விரும்புகிறது இது குறித்து திமுகவிற்கு சில தூதுகளும் பாஜக தரப்பிலிருந்து சென்றுள்ளது ஆனால் பாஜகவுடன் வெளிப்படையாக இணைந்து செயல்பட்டால் தமிழகத்தில் இருபது சதவீத ஓட்டு வங்கியுடன் உள்ள சிறுபான்மையினரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அதனால் தனது முதல்வர் கனவே களையலாம் என்று கூட மு ஸ்டாலின் கவலைப்படுகிறார் சமீபத்தில் திமுகவின் முக்கிய பிரமுகரை தொடர்பு கொண்ட டெல்லி பாஜக பிரமுகர் ஒருவர் நீங்கள் எங்கள் பக்கம் வருவதிலோ வராமல் இருப்பதிலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து பயணித்தால் எதிர்காலத்தில் சிக்கல் வர வாய்ப்புள்ளது என்று நட்பின் அடிப்படையில் கூறியிருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரசை வெளியேற்றிவிட்டால் போதும் என்கிற மனநிலையிலேயே இருக்கிறார்களாம் அதுவும் தங்களது நிரந்தர எதிரியான காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களிலும் பலவீனப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் திமுக கூட்டணியால் பலத்துடன் இருப்பதை மோடி விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தமிழகத்திலும் காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டுமென்றால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றிய ஆக வேண்டும் என தீவிரமாக சில வேலைகளை முடுக்கிவிட்டுள்ளனராம் சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என ஆ ராசா கோரிக்கை வைத்தவுடன் மத்திய அரசு சம்மதித்தது சில நாட்கள் முன் எமர்ஜென்சி நினைவு நாள் வந்தபோது கூட இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி மூலம் பல பாதிப்புகளை எதிர்கொண்டு சிறையில் மு க ஸ்டாலினே கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அதே காங்கிரசுடன் திமுக ஒன்றாக ஏன் பயணிக்கிறது என நிர்மலா சீதாராமனே கரிசனத்துடன் கூறியிருந்தார் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டும் அரசியல் வல்லுநர்கள் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பாஜகவுடன் நல்லுறவை பேண விரும்பும் திமுக காங்கிரஸை கலட்டிவிடவும் துணிந்து விட்டதாக கூறுகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்த திமுகவுக்கு பாஜக பாராட்டு தெரிவித்துள்ளது தமிழக பாஜக ஏற்பாடு செய்த காணொலி பேரணியில் பங்கேற்ற அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளரும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளருமான முரளிதர ராவ் பேசுகையில் இந்திய ராணுவ வீரர்கள் இறப்புக்கு காரணமான சீன அரசுக்கு கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பாராட்டுகிறேன் ஆனால் எதிரி நாட்டுக்கு எப்போதும் ஆதரவாக செயல்படும் காங்கிரஸ் கட்சியுடன் திமுக ஏன் நட்புடன் உள்ளது காங்கிரஸை விட்டு திமுக வெளியே வர வேண்டும் சீனாவிற்கு ஆதரவாக உண்மையை திரித்து கூறி மக்களை ராகுல் காந்தி குழப்பி வருகிறார் ராஜீவ் அறக்கட்டளை சீனாவுடன் என்ன ஒப்பந்தம் செய்தது ராஜீவ் அறக்கட்டளைக்கு சீனா ஏன் நன்கொடை அளித்தது என்கிற கேள்விகளுக்கு ராகுலிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்று முரளிதர ராவ் தெரிவித்தார் பாஜகவின் தமிழக மேலிட பொறுப்பாளரான முரளிதர ராவின் பேச்சு யதார்த்தமானது அல்ல மோடியின் ஒப்புதல் இல்லாமல் போன போக்கில் அவர் கருத்துக்களை கூற மாட்டார் ஆக மு ஸ்டாலினை அவர் பாராட்டியது மோடியின் குரலாகவே பார்க்கப்படுகிறது பாஜகவின் இந்த தொடர் காயநகர்த்தல்கள் மூலம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா அல்லது வெளியேற்றப்படுமா என்கிற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி